ஹாய் எல்லாருக்கும் கைஸ், நான் தான் உங்க நவீன். வெல்கம் பேக் டு நம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான டெக் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சர்க்கியூட் பிரேக்கர். நம்ம சர்க்கியூட் பிரேக்கரை கண்டிப்பாகவே நம்ம வீட்லேயோ எல்லா இடத்துலையும், முக்கியமாக இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்லேயே நிறைய இடத்துல வந்துட்டு சர்க்கியூட் பிரேக்கர் நம்ம கண்டிப்பாகவே இருக்கும், உங்கள் மெயின் பேனலில் பார்த்தீங்கன்னா. ஸோ அது சர்க்கியூட் பிரேக்கர்னால் என்ன, அது எப்படி ஆன் ஆஃப் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன டைப் இருக்குது, இது மொத்தத்தையும் நம்ம லைனாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சர்க்கியூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும், சர்க்கியூட் வந்து ஒரு சர்க்கியூட்டை மேக் பண்ணவோ இல்லை பிரேக் பண்ணவோ சர்க்கியூட் பிரேக்கர் கண்டிப்பாக யூஸ் ஆகுதுங்க. சர்க்கியூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோம் அப்ளையன்ஸில் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்டாக. நம்ம எம்சிபி பிரேக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எம்சிபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மூணு விதமான டைப் இருக்குது: சிங்கிள் போல், டூ போல் அண்ட் த்ரீ போல். சிங்கிள் போல்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஃபேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதாவது ஒரே ஒரு போல் தான் இருக்கும். அது டூ போல்ன்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸும் நியூட்ரலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றில் ஃபேஸும் ஒன்று நியூட்ரலும் கனெக்ஷன் போகும். த்ரீ போல்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது போல் இருக்கும். இது மூணு ஃபேஸ் யூஸ் பண்ணுறது, மூணுமே ஆறு ஒய்பி அப்படின்ற மூணு ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். சர்க்கியூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேனுவலாக தான் ஆன் பண்ணணும். ஆனால் ஆஃப் ஆகும்போது அது மேனுவலாகவோ இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காகவோ ட்ரிப் ஆகும். ட்ரிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு சர்க்கியூட் பிரேக்கருக்குமே ஒரு ஒரு ஆம்ப்ஸ் ரேட்டிங் இருக்கும். அதாவது 6 ஆம்ப்ஸு, 10 ஆம்ப்ஸு, 16 ஆம்ப்ஸுன்னு அதுக்கு போல் ஒரு ரேட்டிங் இருக்கும். அந்த ஆம்ப்ஸை அது எப்போ அதிகமாக லோடு எடுக்குதோ, அதாவது எப்போ லோடு அதிகமாக எடுக்குதோ அப்போ வந்து ட்ரிப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காகவே அது சர்க்கியூட் பிரேக்கர் ஆஃப் ஆகிடும். சர்க்கியூட் பிரேக்கர் இப்படி கீழ்ப்பக்கமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆஃப். இப்படி மேல் நோக்கி இருந்துச்சுன்னா, நம்ம முக்கியமாக நம்ம வந்து வீட்டில் எல்லாருமே நிறைய இதில் பார்த்துருப்போம், சுவிட்செலாம் வந்துட்டு கீழே இருந்தால் தான் ஆனு, மேலே இருந்தால் ஆஃப் அப்படின்னு இருக்கும். ஆனால் சர்க்கியூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் மேல் பக்கமாக இருந்தால் ஆன், கீழ் பக்கமாக இருந்தால் ஆஃப். சப்போஸ் நம்ம ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆம்ப்ஸ் ரேட்டிங்கை விட அதிகமாக ஆம்ப்ஸ் எடுத்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரிப் ஆகிடும். இது மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு லோடை இதிலேருந்து முக்கியமாகவே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லோட் மீன்ஸ், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஃபேனு, டிவி, மிக்சி எல்லாமே, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹோம் அப்ளிகன்ஸும் எல்லாமே ஒவ்வொரு விதமான ஒரு லோடு. ஸோ சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கிறதுனால தான் அந்த எல்லா லோடையுமே நம்ம ஃபால்ட் கரண்ட் ஏற்படும் போது அதுலேருந்து நம்ம லோடை சேஃப்டி பண்ணுவோம். இந்த ஆம்ப்ஸ் ரேட்டிங்கை எப்படி இந்த சர்க்கியூட் பிரேக்கரில் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஓரமாக 6 ஆம்ப்ஸ்னு போட்டிருக்கும். சிங்கிள் போல், டூ போலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆம்ப்ஸ் வந்து ரேட்டிங் கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி 6 ஆம்ப்ஸ், 16 ஆம்ப்ஸ், 10 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த த்ரீ போல் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா 32 ஆம்ப்ஸ், 25 ஆம்ப்ஸ் அது போல் அதிக ரேட்டிங் ஆனவ இருக்கும். டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து நம்ம மீட்டர் ரீடிங்லேருந்து, இந்த த்ரீ போல் பிரேக்கருக்கு தான் வரும். அதனால் இந்த ஆம்ப்ஸ் ரேட்டிங் லோடு அதிகமாக தாங்கக்கூடியதாக இருக்கணும். அதனால தான் வந்து 35 ஆம்ப்ஸ், 65 ஆம்ப்ஸ் அந்த போல் அதிக லோடு இருக்கக்கூடிய தாங்கக்கூடிய த்ரீ போல் பிரேக்கரை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எல்லாருமே இருக்கக்கூடிய கேள்வி, எதனால் நான் சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணணும், சுவிட்ச் மாதிரி தானே இதுவும், சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே நம்மளுக்கு யோசனை கண்டிப்பாகவே இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. ஸோ எதனால் நம்ம சர்க்கியூட் பிரேக்கரை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு சர்க்கியூட் பிரேக்கர்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது மூலிமா கரண்ட்டு வந்துட்டு நமக்கு இன்புட் வந்து அவுட்புட்டு வழியாக வரும். சப்போஸ் ஏதாச்சும் இங்கே ஃபேஸும் நியூட்ரலும் ஷார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இது ட்ரிப் ஆகிடும். ஸோ அது மூலிமா நம்ம இங்கே இருக்கிற இதுலேருந்து கனெக்ட் ஆகிருக்கிற லோடை சேவ் பண்ணலாம். அதுவே நீங்கள் நார்மல் சுவிட்சு மூலிமா கனெக்ட் பண்ணியிருந்தால் என்ன தான் ஃபால்ட் ஆனாலும் சுவிட்சு ஆன் கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ லோடு டேமேஜ் ஆகி எல்லாமே பஸ்ட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தமாரி ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கோங்க. இதில் சிபின்னுக்கு தான் சர்க்கியூட் பிரேக்கர்னு நான் போட்டுக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மெயின் சப்ளை இந்த சர்க்கியூட் பிரேக்கராக போயிட்டு, சர்க்கியூட் பிரேக்கரை வழியாக போயிட்டு, இது வழியாக போயிட்டு, இது வழியாக போயிட்டு லோடுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது சப்போஸ் இந்த லோடு கிட்ட ஏதோ நம்மளுக்கு ஃபால்ட்டு கரண்ட்டு நம்மள வந்து அக்யூராகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சர்க்கியூட் பிரேக்கர் ஃபஸ்ட்டு ட்ரிப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கியூட் பிரேக்கர் தான் ட்ரிப் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லோடுக்கும்
இந்த லோடில் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த சர்க்கியூட் பிரேக்கர் தான் முதல்ல ட்ரிப் ரிலே மூலிமா சென்சிங் ஆகி இந்த சர்க்கியூட் பிரேக்கர் ட்ரிப் ஆகும். இது மூலிமா இந்த சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிட்டு இந்த லோடை சேவ் பண்ணுது. சர்க்கியூட் பிரேக்கரை பற்றி இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் சர்க்கியூட் பிரேக்கர். நம்ம ஹோமில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்க்கியூட் பிரேக்கரை பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கணும். இப்படி தான் சர்க்கியூட் பிரேக்கர் ஒர்க் ஆகும். ஸோ இன்னும் இது போல் அடுத்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நாவி. பாய்.